எல்லோரும் ரெடியா? என்னத்துக்குன்னு கேட்குறீங்களா? ஆகஸ்ட் 14. ஏன்னா இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மேடை பேச்சு இருக்குது. அதுதான் நமக்கெல்லாம் கொண்டாட்டமான ஒரு விஷயம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி நமக்கெல்லாம் ரொம்ப கிளியராக தெரியும். ஏன்னா நம்ம அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறோம், அவரை நேசிச்சிகிட்ருக்குறோம், அவர் தான் நம்ம உயிர்னு வாழ்ந்துகிட்ருக்கிறோம். ஆனால் இந்த அரசியல் விமர்சகர் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் விவாதம் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு சத்தியமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி புரியவே இல்லை, மண்டை காஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, முரசொலி விழாவில் போய் ஸ்டாலினை பாராட்டுறாரு, கலைஞரை என்னுடைய நண்பருங்கிறாரு, ஜெயலலிதாவை ஜான்சி ராணின்னு புகழ்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட நட்பு வச்சுருக்காரு, அந்த பக்கம் காங்கிரஸ் ப சிதம்பரம் ராகுல் காந்தி இவங்களை வந்து ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாரு. யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு மனிதர் நம்ம வந்து பார்க்கவே முடியாது. அதற்கு என்ன காரணம்னா, எல்லாருடையும் குட் புக்லேயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கிறாரு. அதாவது கமலஹாசன் சொல்கிறாரு, அரசியலில் நான் ரஜினிகாந்தை எதிர்க்கணும்னா நான் எதிர்ப்பேன் அப்படிங்கிறாரு. ஆனால் ரஜினிகாந்த் சொல்கிறாரு, கமலஹாசன் என் நண்பர், அரசியல் காரணங்களுக்காகவோ எந்த காரணங்களுக்காகவோ நான் கமலஹாசனை எதிர்க்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. நம்மளை வந்து ஒரு கட்சி மட்டும்தான், இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா திமுக, அண்ணா திமுக, பிஜேபி, காங்கிரஸ் எதுவுமே வந்து நேரடி தாக்குதல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மேலே வைக்கவே வைக்காது. ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் வைக்கும், அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி. இப்போ அந்த நாம் தமிழர் கட்சியை ஆதரவு கொடுக்குற ஒரு மனிதர் தான் பாரதி ராஜா. அது நம்ம பார்த்துருக்கோம், இந்த பாரதி ராஜா, சுரேஷ் காமாட்சி அவங்களுக்குள்ள ஒரு குரூப். இவங்களுக்கு மெயின் அஜெண்டாவே முன்னாடிலாம் என்னென்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தாக்கி ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி பேசணுங்கிறது தான். ஆனால் இப்போ அதாவது இது ஒரு நாம் தமிழர் சார்ந்த ஒரு அவங்களும் இருக்கிற ஒரு விழா தான், அங்கேயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிங்கம் மாதிரி போய் நிற்க போகிறாரு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். எந்த இடமா இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சென்றார்னா அது அவருடைய இடம் அப்படிங்கிறது மாற்றப்படுது. இது இயற்கையின் விதியா, இதுதான் ஆண்டவனின் கட்டளையாங்கிறது ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமாக இருக்குது. இந்த அரசியல் விமர்சகர்கள் அந்த படும் பாடம் நான் அந்த விவாதங்கள்லாம் பார்ப்பேன். ஏன்னா எந்த மாதிரி போனாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை இவங்களால் எதுவுமே பண்ணவே முடியல. பிஜேபி பக்கம் பேசினா காங்கிரஸ் பக்கம் ஒரு கருத்து சொல்கிறாரு, காங்கிரஸ் பக்கம் போய் பேசினா பிஜேபி சம்மந்தமாக ஒரு, அதாவது இது வந்து அவர் கட்சி சம்மந்தமான கருத்துக்களையே சொல்கிறது கிடையாது. எந்தெந்த பக்கம் எப்பப்போ நியாயம் இருக்கோ அந்தந்த டைமில் கரெக்டாக விஷயங்களை பகிர்வார். காவிரி ரிஷி வரும்போது கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது எந்த நேரத்தில் எது சரியோ அதை ரொம்ப சரியாக பேசுவார். இந்த காவிரி நறுவர் மன்ற தீர்ப்பு அமைக்கும்போது கூட கர்நாடகா வந்து அதுக்கு உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு, அதை நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். இந்த மாதிரி தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், எந்த பக்கம் நியாயமோ அந்த பக்கம் அவர் நிற்பார் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் நமக்கெல்லாம் இல்லை. அதே மாதிரி இன்னொரு விஷயம், இன்றைக்கி ஆகஸ்ட் 14, இன்றைக்கி இது ஒரு சிறப்பான ஒரு மேடையாக அமைகிறதுக்கான வாய்ப்பு. இதை நம்ம தொடர்ந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த மேடையில் இதுவரைக்கும் ரஜினிகாந்த் அவர்களை அட்டாக் பண்ண சில பீப்புள்ஸும் உட்கார போகிறாங்க. ரஜினிகாந்த் மேலே உயிர்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த நிகழ்வு யாருக்காக நடக்குதோ கலைஞானமும் இருக்க போகிறாரு. எப்படி இருக்கும் பாருங்க. இன்னொரு விஷயத்தையும் இங்க நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிற முக்கியமான விஷயம், அதாவது இன்னைக்கு வந்து பக்ரீத் பண்டிகை. எப்படி அதுக்கு கவுண்ட் காஷ்மீர்ல ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் இந்த பண்டிகையை நாங்க ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு செய்தி வந்ததையும் நான் பார்க்க முடிஞ்சிருக்கு. ரஜினிகாந்த் அவர்கள் போய் தனது கருத்தை ரொம்ப சிறப்பா பதிவு பண்ணார். அதுதாங்க சூப்பர் ஸ்டார். எங்க போனாலும் சிங்கம் சிங்கிளா தான் போகும். இன்னைக்கு சிங்கத்தின் வேட்டையை பார்ப்போமா, ரசிப்போம். பேச்சு முடிஞ்ச உடனே அப்டேட் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து அந்த அப்டேட்டை நீங்க பாக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்களை உடனுக்குடன் நீங்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க, கூடவே இருக்கிற அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சிங்க.